வணக்கம். நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா, அருமையான குழம்பு. அதை மதியம் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி குழம்பு தொட்டு சாப்பிட்டினா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரைக்காய் வச்சோம் பண்ண போகிறோம். அந்த ரெசிபியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, அவரைக்காய் பொறி குழம்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொறி குழம்பு சொல்லுவாங்க. இந்த அவரைக்காயில் என்ன பண்ணுவோம்னா, குழம்பு தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அதோட தேங்காய், அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் திருவண்ண தேங்காய், இதெல்லாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த அவரைக்காய் குழம்பு பண்ணுவாங்க. அவரைக்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு வந்து இந்த குழம்பு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு அருமையான செயல், ரைஸுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி தான் இந்த அவரைக்காய் பொறி குழம்பு. இதோடு நம்ம பார்க்க போகிறது ஒரு வாழைக்காய் சிப்ஸு. மதியானம் வெள்ள சாப்பாடுக்கு இந்த மாதிரி அவரைக்காய் பொறி குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? அவரைக்காய் பொறி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/2 கிலோ, தேங்காய் 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20 நம்பர், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 20-25 பல், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் சிறிதளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, துருவை தேங்காய் 2-3 டேபிள்ஸ்பூன், உப்பு 2 டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த அவரைக்காய் பொறி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டி 2.5 பத்தை தேங்காய், அந்த முழு பத்தை சொன்ன பார்த்திங்களா, அந்த தேங்காயோட சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடுறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டினா, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறை குறைன்னு இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜ். அதாவது பர்டிகுலராக குழம்புக்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் குழம்போட டெக்ஸ்சர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தி நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, பொடிச்ச கப்பின்னு வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த இடத்துல 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறதுன்னா, பொதுவாக நான் சொல்கிறது தான், சின்ன வெங்காயம் ஆல்வேஸ் வந்து ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், குழம்போட டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த பெரிய வெங்காயம் பொடிச்ச கற்பனை போட்டதுக்கு வந்து அந்த குழம்போட கிரேவி தன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் இந்த பெரிய வெங்காயமும் பொடிச்ச கற்பனை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் கற்பனை போட்டுடலாம், பெரிய வெங்காயத்தை பதில. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப அதிகமான குவான்டிட்டி வேணால், நான் சொல்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வீட்டில் 4-5 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ட்ரெண்டான குவான்டிலாம் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வெங்காய தக்காளி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் போடுறோம், அதே டைமில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டாச்சில், போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த தக்காளி நல்லா வதக்க ஆரம்பிக்கும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வர டைமில், அதாவது நல்லா வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறோம். நான் 2 டேபிள்ஸ்பூன் குழம்புத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த காரமும் புளிப்பும் ஷார்ப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள்ஸ்பூன் குழம்புத்தூள். அதே டைமில் இந்த குழம்புத்தூள் உங்களுக்கு எப்படி பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மிளகாத்தூள் தனியாத்தூள் யூஸ் பண்ணலாமா கேட்டினா, யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னோட சஜஷன் குழம்புத்தூள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுறோம். அப்போ தான் அந்த குழம்போட டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகும். இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவுமே நம்ம போடல, கொதித்த பிறகு எப்படி வரும் பார்த்துங்க. இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த புளி வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கலர் மாறும், அதனால் மீடியமான புளி, அதாவது புது புளியும் வேண்டாம் பழைய புளியும் வேண்டாம், ஒரு மீடியமான புளியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரெசிபிக்கு. அந்த புளியோட பச்சை வாசனை போன பேர் தான் தேங்காய் பேஸ்ட்டு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்தீங்களா, இந்த கொதிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கல, இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட். ரெண்டரை பத்து தேங்காய் அரைச்சோம் இல்லை, அந்த தேங்காய் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். தேங்காவை 2 விதமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அரைச்ச தேங்காவை இந்த இடத்துல போட்டிருக்கேன்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருவிய தேங்காய் கடைசியாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுங்க. குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல அவரைக்காய் போடுறோம். தேங்காய் அதாவது அரை வேக்காடு நல்லா வெந்து வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் போடுறோம். அவரைக்காய் பொடிசாக கட் பண்ணல, கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பர்டிகுலராக பொரி குழம்புக்கு அவரைக்காய் இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வீட்டில் பொரியல் கட் பண்ணுற மாதிரிலாம் கட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கொடுக்காது. ஏங்கிட்டனா அந்த புளிப்பு காரம் அதுக்கப்புறம் அந்த அவரைக்காய் இந்த மூணு சேர்த்து சாப்பிட்றது தான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு கொஞ்சம் கொதிக்க விடுங்க, இந்த காய் நல்லா வேகும், வெந்த பிறகு கலர் மாறும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான இந்த அவரைக்காய் பொரிக்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைசியாக தேங்காய் போட போகிறோம். இப்போது அந்த கிரேவி டெக்ஸ்டர் பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். அதே டைமில் அவரைக்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குழம்பு இருக்கணும். நீங்கள் மற்ற குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கிரேவி அதிகமாக இருக்கும், காய் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக 50% இருக்கணும். பொடிசாக திருவி வச்சுருக்க இந்த தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, நெல்லெண்ணெய், இந்த மாதிரி தேங்காய் கடைசியாக போட்டு நெல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன்னா அது ஒரு டேஸ்ட். கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட அம்மாவோட ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொரி குழம்போட வெள்ளை சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதோட சட்டுன்னு ஒரு வாழைக்காய் சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வாழைக்காய் சிப்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா இந்த வாழைக்காவை நல்லா பீல் பண்ணுறேங்க, அதாவது மேலே இருக்க தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு வைங்க, அப்படியே வச்சா கலர் மாறிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம வீட்டில் பஜ்ஜி சீவிர ஸ்லைஸர் இருக்குல்ல, அந்த ஸ்லைசரில் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தின்னாக ஸ்லைஸ் பண்ணால் தான் அந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்லைஸில் வச்சு நல்லா தின் ஸ்லைஸாக பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தின்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குன்னு இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துருங்க. 1-2 உடைய ஆரம்பிக்கும், அதை பற்றி கவலை பண்ணதில்லை. நடுப்பகுதி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா இந்த வாழைக்காவை கட் பண்ணதை அப்படியே தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள். எதுக்காக அந்த மஞ்சத்தூள் போடுறோங்கிட்டனா நீங்கள் வாழைக்காவை நீங்கள் டைரெக்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் கலர் வராது, அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் வந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ண அந்த வாழைக்காவை எடுத்து இதில் ஒரு 10 நிமிஷம் உருட்ட சொல்லி அப்படியே விட்டுறோம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோஷ் கலர் இருக்கும் அந்த வாழைக்காய் மேலே. நம்ம அந்த தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே மெதுவாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே டைமில் புளியும் போது ரொம்ப அழுத்தி புளிஞ்சினா அந்த வாழைக்காய் உடைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, எண்ணெய் நல்லா சூடாக்கணும். அதுக்கு பிறகு 1 பை 1 இந்த மாதிரி எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால 1 பை 1 போட்டு அழகாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு பிறகு இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு வாட்டர், அந்த உப்பு வாட்டரை இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சால்ட் ஈவனாக எல்லா இடத்துலையும் போகும். அதுக்கு பிறகு நீ இந்த வாழைக்காய் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வாழைக்காயில் ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்கும், ஒரு வாழைக்காயில் உப்பு இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த வாழைக்காய் வெந்துச்சா சொல்லி எப்படி செக் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் சூடு ஆறின பிறகு சாப்பிட்லாம்.
என்னங்க இந்த அவரக்காய் குழம்புலாம் எல்லாருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவரக்காய் குழம்பு பண்ணும்போது எப்படி பண்ணோம் எப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, வாழைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு விளக்கமாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி, ஈஸியான ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். சி யூ, பை பை, டேக் கேர்.